ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள பொருளாதாரத்தை சீரமைக்க நிதியமைச்சர் இதுவரை அறிவித்துள்ள நிவாரண உதவி திட்டங்களில் இடம்பெறாத பிற துறையினருக்கும் அடுத்த கட்ட நிவாரண உதவிகளை அறிவிக்குமாறு துணை முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் பிரதமர் நரேந்திரமோடியிடம் கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக அவர் பிரதமருக்கு நேற்று எழுதியுள்ள கடிதத்தில் இந்தியாவை தற்சார்பு நாடாக மாற்ற பிரதமரால் அறிவிக்கப்பட்ட இருபது லட்சம் கோடி ரூபாய் சிறப்பு பொருளாதார தொகுப்பு திட்டத்தின் கீழ் மத்திய நிதியமைச்சர் வெளியிட்ட பதினைந்து முக்கிய அறிவிப்புகள் குறு சிறு நடுத்தர தொழில்துறையினர் துறையினர் சாரா நிதி நிறுவனங்கள் மின்சார விநியோக அமைப்புகள் மற்றும் ரியல் எஸ்டேட் துறையினருக்கு தக்க நேரத்தில் பேருதவியாக அமைவதுடன் பொருளாதாரத்தை ஊக்குவிக்க உதவும் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த அறிவிப்பில் விடுபட்டவர்களுக்கு அடுத்த கட்ட அறிவிப்புகளின் போது நிவாரண மற்றும் ஊக்குவிப்புகள் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்ப்பதாகவும் ஒ பன்னீர்செல்வம் தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் பிரதமரின் நடவடிக்கைகள் தொலைநோக்கு சிந்தனையுடன் நிதிநிலைத் தன்மைக்கு உதவுவதாக உள்ளது என்றும் அவர் பாராட்டியுள்ளார் மத்திய அரசின் தற்போதைய அறிவிப்புகளும் எதிர்கால நடவடிக்கைகளும் இந்திய பொருளாதாரத்தை மீண்டும் வளர்ச்சிப் பாதைக்கு அழைத்துச் செல்லும் என்றும் ஓ பன்னீர்செல்வம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்